எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் தலைப்பாக கொடுத்துருக்கேன் சோர்வு இல்லாமல் எப்படி ரன்னிங் சிறப்பாக ஓடுறது அப்படின்னு சொல்லி இது என்ன நான் மனசில் வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேசிக்காக இப்போ தான் வந்து ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை கம் இந்த எக்ஸாம்ஸ்க்காக யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக ரெடி இருந்தாலும் சரி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக வந்து ரெடி என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் சிலர் ஃபிசிக்கலுக்கு தயாராகுவாங்க அவங்களுக்கு ஃபிசிக்கலை பற்றி அவ்வளோ அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்குறதான் நோக்கமாக வச்சு நான் உருவாக்குறேன் இதில் சோர்வு இல்லாமல் எப்படி ஓடுறது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா சிலர் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன அதே எடுத்துக்காட்டு வச்சுட்டோன்னா ஒரு எக்ஸாமுக்கு தயாராகிறங்க அப்போ அது அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வேகம் இருக்கும் ஆ நம்ம சூப்பராக ஓடணும் அப்படின்னு சொல்லி முதல் ரெண்டு நாள் என்னென்னா வேக 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 வேகமாக ஓடுவாங்க அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு தஸ்ஸு புஸ்ஸு தஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு அடைக்கிற அளவுக்கு வேக வேகமாக விடுவாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணோம் அப்படின்னா உடலில் அந்த உடைந்த செல்கள் புதுப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு போதுமான அளவு அவங்க ஓய்வு எடுத்துருக்கணும் உணவு முறையிலையும் சரியாக இருந்திருக்கணும் அப்படி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும் இதில் கொஞ்சம் வீக்னஸ் ஆகும் பொழுது அவங்களோட உடல் வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த மூணாவது நாள் நாலாவது நாள் அவங்க பயிற்சி செய்யறதுக்காக முயற்சி பண்ணும்போதே காலையில் எந்திரிக்கனு நினச்ச நாங்களே மனசில் அப்படியே ஒரு மனத்தை பெறற்ற மாதிரி வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும் ஆ இன்னும் அஞ்சு நிமிஷம் இன்னும் பத்து நிமிஷம் அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துடலாம் ரெண்டு நாள் வேகமாக ஓடிருக்கோல்ல இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த நாள் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சரி ஓகே ரெண்டு நாள் முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் ஸோ மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிடும் ஸோ இந்த நிலையை வந்து நாம் தவிர்த்துடணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறையான தொடக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க நன்கு தொடங்கிய செயல் நல்ல செயலே அப்படின்னு அப்போ முறையான தொடக்கம்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் வந்து ஓரளவுக்கு முன்னாடியே நீங்கள் கிரிக்கெட்டு இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாண்டுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுக்கு அந்த வழியை தாங்கிறதுக்கு பக்குவப்படும் முதல்ல இதை நான் சொல்லிக்க போய் ஆசைப்பட்றேன் வழி யாருக்கு வரும் அப்படின்னா உடற்பயிற்சி அந்த போதுமான அளவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வலி வரும் வலி வர்றதுனால என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் இருக்க செல்கள் உடைப்படும் அது புதுப்பிக்கும் போது அந்த வலி தான் என்னவாக மாறும் அப்படின்னா வலிமையாக வரும் ஸோ அந்த வலி தாங்குகிற அந்த வலிமை இருந்துச்சுனாவே நம்ம உடலில் ஸ்ட்ரென்த்து அழகாக வரும் ஓடக்கூடிய அந்த ஸ்டெமினாவும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது ஒரு பாயிண்ட்டு அப்போ முன்னாடி நம்ம கண்டினியூ பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு மூணு கிலோமீட்டர் ஓடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எந்த டைமிங்கே கிடையாது அதில் முதல் ஒரு கிலோமீட்டர் வந்து நடக்கிறது அடுத்த ஐநூறு மீட்டர் வேகமாக நடக்கிறது அடுத்த ஐநூறு மீட்டர் சின்ன சின்ன ஸ்டெப் போட்டு ஓடுறது அதுக்கப்புறம் எனர்ஜி இருந்துச்சுன்னா ஓடுறது அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஐநூறு மீட்டர் வேகமாக நடக்கிறது லாஸ்ட் ஐநூறு மீட்டர் மெதுவாக நடக்கிறது இப்போ மூணு கிலோமீட்டர் வந்து முடிஞ்சிருச்சு அப்போ அடுத்த நாள் பயிற்சி பண்ணும்போது ஓரளவுக்கு தான் வழி இருக்கும் ஏன்னா நம்மளோட நம்ம உடல்லேருந்து நூறு சதவீதம் எஃபர்ட் போட்டு நம்ம ஓடல எப்போதுமே உடல்ல இப்போ எங்கிட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தட்ட எனக்கு வந்து ஓடக்கூடிய அந்த இதெல்லாம் கிடையாது எனக்கு பெரிய அறிவும் கிடையாது அதனால நிறைய வீழ்ச்சி அடைஞ்சேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இன்றைக்கி டென் கிலோமீட்டர் என்னால் வந்து ஃபிஃப்டி டூ அதாவது ஃபிஃப்டிலேருந்தே வச்சுக்கலாம் ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி கிலோ முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த ஓடி ஓடி பயிற்சி பண்ணதோட விளைவு தான் அது என்னை விட பெஸ்ட்டாக ஓடுறவங்களும் இருக்கலாம் பட் என்னுடைய ஏஜில் நான் இருந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்ததில் இந்த டைமிங் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தான் தெரியுது அப்போ நான் அந்த மாதிரி நிறையான பேர்த்திட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க எப்போதுமே பெஸ்ட்டாக ஓடுறவங்களாம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது எப்போதுமே என்னுடைய உடலில் வந்து எழுவது சதவீதம் எனர்ஜியை வந்து நான் பயன்படுத்தி ஓட்டத்துக்கு பயன்படுத்துவேன் எப்போ எனக்கு வந்து ஓகே இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இது பண்ணால் நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லாம் எனக்குள்ள வருதோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அப்போதோ அந்த டைமில் நான் ஒரு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்னோட எஃபர்ட் போட்டு ஓடுவேன் நூறு சதவீதம் வந்து இதுதான் வாழ்க்கையில் வந்து லட்சியம் இதை அடைஞ்சே தீரணும் அந்த செகண்ட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் நான் என்னுடைய உடலில் இருக்க நூறு சதவீத வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அதனால் நான் கொஞ்சம் உள்வாங்க ஆரம்பித்தேன் ஸோ அதனால தான் அந்த பேஸில் தான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் முன்னாடி சொன்ன அந்த மூணு கிலோமீட்டர் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணும் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே பண்ணும்போது உங்கள் உடல் அந்த வழியை தாங்க ஒரு பக்குவம் வரும் அதுக்கு ஓய்வும் உணவு உணவு அந்த உறக்கம் உங்களுடைய தண்ணி குடிக்கிறது போதுமான அளவுக்கு இந்த மாதிரி உணவுலாம் உணவில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவசியம் பண்ணணும் அப்போ மூணு நாலு நாள் இதே நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் உடல் அதுக்கு பழக்கப்படும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் சிறைய வந்து மாற்றணும் அப்போ மூணு கிலோமீட்டர் வந்து நீங்கள் முன்னாடி ஓடினதோட இப்போ என்ன பண்ணி மூணு பண்ணதோட மூணு கிலோமீட்டர் சின்ன 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 ஸ்டெப்பாக போட்டு மூணு கிலோமீட்டர் ஓடியே முடிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஒரு மூணு கிலோமீட்டரை அஞ்சு கிலோமீட்டர் ஆக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஆகணும் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஒ ஒன் வீக் டென் டென் டேஸ் அதுக்கப்புறம் ஒன் மந்த் இப்படி டைம் ஆகும் ஸோ எண்ட் ஆஃப் ஒன் மன்த் நீங்கள் வந்து டென் கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவராக இருக்கணும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒன்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஆள் ஓடக்கூடிய நிலையை வந்து உருவாக்குறது அப்போ பத்து கிலோமீட்டர் நீங்கள் வந்து அறு நிமிஷத்தில் ஓடினீங்கன்னா நல்ல ஒரு ரன்னர்னே உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்போ பத்து கிலோமீட்டர் வந்து நீங்கள் வீக்லி டொய்ஸ் ஆர் த்ரைஸ் இந்த மாதிரி ஓடனீங்க அப்படின்னா உங்களுடைய என்டூரன்ஸ் வந்து நல்ல டெவலப் ஆகும் இது நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுல சோர்வு இல்லாம எப்படி ஓடுறது ஏன் அப்படின்னா தொடர்ச்சியா நம்ம பயிற்சி பண்ணும்போது நமக்கு வந்து சோர்வு நிச்சயம் ஏற்படும் அப்ப இந்த சோர்வை தவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் ஓடுறது வந்து ஒரு சுகமான அனுபவம் மாற்றணும் அப்படின்னா நான் சொல்றேன் இந்த முறையை மட்டும் நீங்க மனசுல வந்து பதிய வைங்க இப்ப டென் கிலோமீட்டர் ஓடணும்னு முடியும் பண்ணிட்டீங்க இது ஒரு பெரிய இலக்கு ஓடு ஓடுறவங்களுக்கு ஓடி பார்த்தவங்களுக்கு தான் அதோட அனுமதி தெரியும் பட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் பெரிய சந்த் ஃபஸ்ட் நம்ம மனசுல வர வேண்டியது இதுதான் ஓடி முடித்ததுக்கப்புறம் எஸ் டென் கிலோமீட்டர் ஒன்று நீங்கள் என்னமோ ஓடி பாருங்கள் அந்த டே ஃபுல்லாக அவங்களுடைய ஆக்டி ஆக்டிடியூடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஆக்ஷனே வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் உடலோட அந்த நடை தோரணை எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஓடி முடித்ததுக்கு கிடைக்கிற இந்த பெனிஃபிட் ஸோ அடுத்தது உடல் எடை குறையும் ஸ்டெமினா இம்ப்ரூவ் ஆகும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஓடுறது நினச்சி நம்மளை நாமளே மனசில் பதியம் போடுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஓட ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டாஸ்க் வந்து சின்னதாக பிரிக்கணும் அப்போ டாஸ்க் எப்படி சின்னதாக பிரிக்குது நீங்கள் இப்போ ரோட்டில் ஓடுறீங்க அப்படின்னா உங்கள் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி அவங்க அந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த கம்பம் இருக்கும் இல்லை வந்து இந்த டெலிஃபோன் கம்பம் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் அரை கிலோமீட்டருக்கு இடையில வந்து அந்த கிலோமீட்டர் நடுக்கல் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு நூறு மீட்டர் இல்லை எழுபது மீட்டர் நான் பேசிக்கில் வந்து எழுபது மீட்டர் வச்சு வச்சு ஓடினேன் அதுக்கப்புறம் நூறு மீட்டராக வச்சு வச்சு ஓடினேன் என்னுடைய டாஸ்க் நான் டென் கிலோமீட்டர்னா டென் கிலோமீட்டர் வந்து என்னோட மைண்டில் இருக்காது நெக்ஸ்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ஓகே இப்போ நான் வந்து ஒரு மரத்தை வந்து என்னுடைய டார்கெட் முன்னாடி தெரியறே நம்மளோட மரம் தான் என்னுடைய டார்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டெப்பாக போட்டு அதை நான் கிராஸ் பண்ணேன் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு எஸ் என்னுடைய டார்கெட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் டார்கெட் அடுத்தது முன்னாடி இருக்க ஒரு மரமோ இல்லை எலக்ட்ரிசிட்டி போலோ வந்து அதான் என்னுடைய டார்கெட் சின்ன 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 ஸ்டெப்பாக நெக்ஸ்ட்டு நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அடுத்தது 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 இப்படியே உங்கள் டாஸ்க்கு சின்ன சின்னதாக பிரித்து அதை அச்சீவ் பண்ணிகிட்டே போகும்போது இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் நம்ம மனசுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம் எஸ் அவ்வளோ தூரம் நான் முடிச்சிட்டேன் ஒன் கிலோமீட்டர் முடிஞ்சது டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு லாஸ்ட் ஒன் கிலோமீட்டர் அட்ரா கொஞ்சம் ஃபாஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்னும் ஃபா லாஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர் எஸ் செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளோட எனர்ஜியை லாஸ் பண்ணி பண்ணுறது ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டத்தை அதிகரிக்கணும் இந்த முறையில் ஓடணும் அப்படின்னா ஓடுவது நிச்சயம் சுகமான அனுபவமாக இருக்கும் ஓடுற ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஓடுறதுக்காக நாம் காத்திருக்கக்கூடிய சூழல் வரும் எஸ் நைட்டே நமக்கு தோணும் எஸ் நான் காலையில் ஓட போகிறேன் நான் காலையில் ஓட போகிறேன் அந்த ஒரு சந்தோஷம் உங்கள் மனசுக்குள்ளேயே வரும் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஓடுவது நிச்சயம் சோர்வு இல்லாமல் சுகமானதாக இருக்கும்